வாழ்க்கை சரிதை தொடரிலே இன்றும் ஒரு சில பகுதிகளை நாங்கள் நோக்க இருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த வகுப்பிலே நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை பருவம் முதல் 40 வயது வரையான காலப்பகுதியிலே ஒரு சில விடயங்களை நாங்கள் நோக்கினோம். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இளமை காலத்திலே எந்தவிதமான குற்ற செயல்களிலும் ஈடுபடாத தூய்மையான ஒரு இளமை பருவத்தை கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் இறுதியாக நோக்கினோம். எங்களுக்கு தெரியும், மக்கா சமூகம் என்பது அன்றைய காலத்தில் மிகவும் பலமான வர்த்தக வியாபார மையமாக இருந்தது. மக்கா பூமி என்பது அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு தலைமை தாங்குகின்ற பூமியாக இருந்தது போலவே ஒரு பிரதானமான ஒரு வர்த்தக நிலையமாக மையமாக இருந்தது. இதனை சூரத்துல் குரைஷிலே எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரஹ்லத்த ஷிதா யுஸ்ஸைஃப். குரைஷிகளுக்கு நாங்கள் இலகுபடுத்தி கொடுத்திருந்தோம், கோடைக்கால மாரிக்கால வியாபாரத்தை இலகுபடுத்தி கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுவதன் மூலம் குரைஷி சமூகத்தவர்கள் வியாபாரிகளாக, வர்த்தகர்களாக, சர்வதேச வர்த்தகர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கு. அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முப்பாட்டனார்கள் ஒருவராக இருந்த அப்துல் மனாஃபுடைய 4 பிள்ளைகள் இந்த மக்காவுடைய வியாபாரத்தில் மிகவும் செல்வாக்கு பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார். அவர்களில் ஒருவர் சிரியா மன்னரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அங்கே வியாபாரம் செய்வதற்கும் அங்கே வியாபாரம் செய்கின்ற குரேஷியருக்கு பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் உரிய உத்தரவாதத்தை பெற்றிருந்தார். மற்றொருவர் சிரியா நாட்டில் அத்தகைய ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அத்தகைய ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தை குரேஷியர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார். இன்னொருவர் யமனிலும் மற்றொருவர் அபிசீனியாவிலும் என்று இப்படி சர்வதேச உறவுகளை மேம்படுத்தி வியாபாரம் செய்வதற்கு உரிய உத்தரவாதத்தை குரேஷிகளுக்கு பெற்றுக் கொடுத்தவர்களாக அப்துல் மனாஃபுடைய பிள்ளைகள் இருந்தார். அதே நேரத்தில் வருடா வருடம் ஹஜ்ஜுக்காக மக்கள் கௌபாவுக்கு வந்து செல்வதன் காரணமாக மக்காவுக்கு வருகின்றவர்களுக்கு உபகாரம் செய்கின்றவர்கள், நீர் கொடுக்கின்றவர்கள், உணவு கொடுக்கின்றவர்கள், ஹஜ்ஜுடைய கிரியைகளுக்காக உதவி செய்கின்றவர்களாக இந்த அப்துல் மனாஃபுடைய பிள்ளைகள் இருந்ததன் காரணமாக குரேசிகளுக்கு இந்த சர்வதேச வர்த்தகத்தை தொடர்வதற்கு அதுவெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இந்த பின்னணியில் பார்க்கின்ற போது மக்கா சமூகம் என்பது ஒரு வியாபார சமூகமாக இருந்தது. அத்தகைய ஒரு பலமான ஒரு வர்த்தக சமூகத்துக்கு மத்தியில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு வர்த்தகராக வருகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் மக்கா சமூகம் என்பது நான் குறிப்பிட்டது போல வர்த்தக சமூகமாக இருந்தது போலவே வர்த்தகத்தை மையப்படுத்தித்தான் அந்த முழுமையான சமூக ஒழுங்கும் காணப்பட்டது. அது மிக முக்கியத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 15வது வயதில் அங்கு ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அது ஹர்புல் ஃபுஜ்ஜார் என்று அந்த யுத்தத்துக்கு பெயரிடப்பட்டிருக்குது. உண்மையிலே இந்த யுத்தம் நடைபெற்றதற்கான பிரதானமான காரணமும் 2 கோத்திரங்களுக்கு மத்தியில் மத்தியிலே நடைபெற்ற அதாவது வியாபார போட்டி, அதன் விளைவாக ஒருவர் கொலை செய்யப்படுகின்றார். இதனைத் தொடர்ந்து மக்காவில் இருக்கின்ற குரேஷியர்கள் தீர்மானிக்கின்றார்கள், இத்தகைய ஒரு நிலை எம்முடைய வியாபாரத்துக்கு ஆரோக்கியமற்றது. எனவே இங்கு வர்த்தகத்துக்காக சண்டையும் சச்சரவும் நடைபெறுகின்றால் இந்த வர்த்தகம் எங்களை விட்டு அது விலகிச் செல்வதற்கு அல்லது கை நழுவி செல்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களில் யாராவது ஒருவருக்கு அநீதி இழைக்கப்படும் என்றால் அந்த அநீதியிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுக்கு மத்தியில் சமாதான உடன்படிக்கை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் அதனை தொடர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கைக்கு ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லப்படுகின்றது. அந்த உடன்படிக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய பாலிய அதாவது வயதிலிருந்து நண்பராக இருந்த
அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட கலந்து கொள்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்ததன் பிறகு இந்த உடன்படிக்கை பற்றி ஞாபகப்படுத்துகின்றார். நான் அப்துல்லா பின் ஜுதான் உடைய வீட்டில் ஒரு உடன்படிக்கை நடைபெற்றது, அந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டேன். மீண்டும் ஒரு முறை அத்தகைய ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு அழைக்கப்பட்டால் நான் செல்வதற்கு தயாராக இருக்கிறேன், அத்தகைய ஒரு உடன்படிக்கையில் கலந்து கொள்வதற்கு நான் ஆர்வமாக இருக்கின்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவை பார்க்க. இந்த வகையில் மக்கா சமூகம் என்பது அவர்கள் வர்த்தக சமூகமாக இருந்தார்கள். வர்த்தகத்தை மையப்படுத்தித்தான் அங்கு எல்லா விடயங்களும் நடைபெற்றன. இவை வர்த்தகம்தான் அவர்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற பிரதானமான விடயமாகவும் இருந்தே பார்க்கிறேன். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரும் ஒரு பிரபலமான ஒரு வர்த்தகராக வியாபாரியாக தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பது மிக முக்கியத்துவமான ஒரு விடயமாக இருப்பதை பார்க்கின்றோம். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சென்ற வகுப்பிலே குறிப்பிட்ட அந்த புஹைரா என்கின்ற அந்த துறவியை சந்தித்ததை தொடர்ந்து அவர்கள் மக்காவுக்கு திரும்பி வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து பல வருடங்கள் அவர்கள் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார். ஆடு மேய்ப்பவர்களாக இருந்த போதிலும் கூட தன்னுடைய சாச்சாவாகிய அபு தாலிப் அவருடைய வருமானம் போதுமானதாக இருக்கவில்லை. அதே நேரத்தில் அவருக்கு பல குழந்தைகள் இருந்தன. இந்த அடிப்படையில் தன்னுடைய சாச்சாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வியாபாரத்தில் ஈடுபட ஆரம்பிக்கின்றார். அவர்களும் தொழில் செய்வதற்குரிய தொழில் செய்வதற்கு ஆரம்பிக்கின்றார். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் பார்த்தோம் அனாதையாக இருந்தார். அவர் தன்னுடைய பாட்டனாருடைய பராமரிப்பில் வளர்கின்றார்கள். பிறகு தன்னுடைய சாச்சாவுடைய பராமரிப்பில் வளர்கின்றார்கள். இப்போது தன்னில் அவர் தன்னுடைய வியாபாரத்தில் தங்கி வாழ்வதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். எனவே ஒரு சிறந்த ஒரு வியாபாரியாக அவர்கள் மாறுவதற்குரிய அத்தனை அதாவது முயற்சியிலும் அவர்கள் ஈடுபடுவதை பார்க்கின்றோம். அவர்கள் ஆரம்பத்திலே மக்காவுக்குள்ளே பொருட்களை வாங்கி விற்பதோடு சிலரோடு வியாபார ஒப்பந்தங்களில் ஈடுபட்டு அவர்களுடைய வியாபாரங்களை செய்து கொடுத்து அதற்கு கூலி பெறக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கின்றனர். நபி அவர்கள் அதிகமாக யமன் நாட்டுக்கு வியாபாரத்துக்காக அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபாரத்துக்கு முன்னரே தன்னை ஒரு சிறந்ததொரு வியாபாரியா அவர்கள் தன்னை அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தார்கள், நிலைநிறுத்தியிருந்தார்கள். அதன் விளைவாகத்தான் அவர்கள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அதாவது ஒரு மிகச்சிறந்த வியாபாரியாக அந்த சமூகத்திலிருந்த அந்த தாயுடைய கவனத்தை பெறுகின்றார்கள். இவர்கள் பஹ்ரைனுக்கு கூட பல தடவைகள் வியாபாரத்திற்காக அவர்கள் பயணம் சென்றிருக்கின்றனர். முஸ்னத் அஹமதிலே பதிவாகி இருக்கின்ற ஒரு ஹதீஸில் இப்படி வருகின்றது. எங்களுக்கு தெரியும் மக்கா வெற்றியை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஏராளமான குழுக்கள் தூதுக்குழுக்கள் நாலாபுறங்களிலிருந்தும் வருகின்றன. அப்போது பஹ்ரைன் பிரதேசத்திலிருந்து அப்துல் கைஸ் என்கின்ற ஒரு தூதுக்குழுவினர் வருகின்றார்கள். அவர்கள் வருகின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தை கேட்கின்றார்கள், உங்களுடைய இந்த வியாபார குழுவுடைய தலைவர் யார் என்று கேட்கும். அவர்கள் சொல்கின்றார்கள் அல் அஜாஸ் என்ற ஒரு மனிதரை சுட்டிக்காட்டி அவரை சொல்கின்ற போது அவரை அழைத்து அவரிடத்தில் சொல்கின்றார்கள் சஃபா முஷக்கர் ஹஜார் என்ற பல பிரதேசங்களை பற்றி அவர்கள் கேட்கின்றார். பஹ்ரைனில் இருக்கின்ற பல தலைவர்கள் பற்றியெல்லாம் விசாரிக்கின்றார். இப்போது இந்த அந்த கோத்திர தலைவருக்கு அந்த தூதுக்குழு தலைவருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அவர்கள் சொல்கின்றார்கள் என் தாயின் மீது சத்தியமாக என்னை விட எமது நகரங்களை நீங்கள் அறிவீர்கள் என்றார். சுசல்லாஸ்லமர்களை பார்த்து சொல்கின்றார்கள் என்னை விட என்னுடைய நகரங்களை பற்றி எங்களுடைய ஊரை பற்றி நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் எனக்கு உங்களது நாட்டில் பல இடங்களுக்கும் செல்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது என்று அவர்கள் குறிப்பிட்டார். உண்மையில் இந்த விடயத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 18 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மிகவும் உற்சாகமாக வியாபார நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த காலத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய பிரதேசங்களுக்கு அவர்கள் வியாபார நோக்கத்திற்காக அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார நோக்கமல்லாமல் வேறொரு மற்றொரு நோக்கத்திற்காக அவர்கள் மக்காவை விட்டு அவர்கள் வெளியேறி செல்லவில்லை. எனவே மக்காவை விட்டு பல தடவைகள் அவர்கள் வியாபாரத்துக்காக சென்றிருக்கின்றனர். இப்படி தன்னை ஒரு
திறமையான ஆற்றல் மிக்க ஒரு தொழில் அதிபராக, வியாபாரியாக, நம்பிக்கையின் நாணயம் உள்ள வியாபாரியாக, சமூகத்தில் நன்மதிப்பை பெற்ற ஒரு வியாபாரியாக 25 வயதுக்குள்ளாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அதாவது திடப்படுத்திக் கொள்கின்றார்கள், உருவாக்கிக் கொள்கின்றார்கள். இவற்றை பற்றியெல்லாம் இப்போது அந்த சமூகத்தில் மிகவும் செல்வத்தோடு வாழ்ந்த மிக சர்வதேச வியாபாரியாக இருந்த அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேள்விப்படுகின்ற போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் செய்தி அனுப்புகின்றார்கள். தன்னுடைய வியாபாரத்தில் அதாவது கூட்டு வியாபாரியாக முயற்சியாளராக கலந்து கொள்ளுமாறு அவர்கள் அழைப்பு கொடுக்கின்றார். தன்னுடைய முதலீட்டை எடுத்துக்கொண்டு போய் வியாபாரம் செய்து அதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தில் இதற்கு முன்னர் நான் கொடுத்த லாப பங்கை விட அதிகமான லாப பங்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருவதாக நபி அவர்களோடு பேரம் பேசி அவர்களை தன்னுடைய வியாபாரத்தில் பார்ட்னராக, முதாரபா பார்ட்னராக, இன்றைய பாசையில் சொன்னதாக இருந்தால் முதாரபா வியாபார முறை, ஒருவர் முதலீட்டை போடுவார், மற்றவர் உழைப்பில் மேற்கொள்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தில் திறமையானவராக இருந்தார்கள். எனவே அவரிடத்தில் முதலீடு இருக்கவில்லை. எனவே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் முதலீடு இருக்கின்றது. ஹதீஜா ரதியல்லாஹுடைய முதலீட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆற்றலை கொண்டு, திறமையை கொண்டு அவர்கள் பயன்படுத்தி வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியுடைய வியாபாரத்திற்காக மக்காவுக்கு வெளியே 5 தடவைகள் சென்றிருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டனர். 2 தடவைகள் ஹபஷாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். 2 தடவைகள் ஜொராஷ் என்கின்ற பிரதேசத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அன்னையுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் வியாபாரம் செய்தார். இதில் ஒரு பிரபலமான அந்த வியாபார பயணம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய 25வது வயதில் அன்னை ஹதீஜாவுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு சிரியாவுக்கு பயணம் செய்கின்றார்கள். இதுதான் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் பற்றி பேசப்படுகின்ற ஒரு சம்பவமாக இருக்கின்ற. இந்த சம்பவத்தில் தான் ஹதீஜா அன்னை அவர்கள் தன்னுடைய அடிமையாக இருந்த மைசரா என்கின்ற அந்த அடிமை ஊழியரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனுப்பி வைக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் மைசரா அற்புதங்களை, ஆச்சரியங்களை காண்கின்றார். அவர்கள் பயணிக்கின்ற போது மேகக்கூட்டங்கள் அவரோடு சேர்ந்து சென்று அவருக்கு நிழல் கொடுப்பதை காண்கின்றார். அவர்கள் மரத்தடியிலே அமர்ந்து கொள்கின்ற போது மரத்துடைய நிழல் அவர் பக்கம் சாய்ந்து நிழல் கொடுப்பதையெல்லாம் காண்கின்றார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள். இப்படி இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான இலாபங்களை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். பெற்றுக் கொடுத்ததன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், அன்னை ஹதீஜா அவர்கள் முழு வியாபாரத்தையும் நபி அவர்களிடமே ஒப்படைத்து விடுகின்றார். அந்தளவு தூரம் நம்பிக்கையான வியாபாரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார். இனி உண்மையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருந்தார்கள், ஆற்றுள்ளவர்களாக இருந்தார்கள், திறமையானவராக இருந்தார்கள். மக்காவிலிருந்து வியாபார பொருட்களை மக்காவுக்கு வெளியிருக்கின்ற தூர இருக்கின்ற நாடுகள் ஹபஷா, சிரியா, பஹ்ரை போன்ற நாடுகளுக்கு கொண்டு போய் அங்கு விற்றுவிட்டு அங்கிருந்து மீண்டும் ஒருமுறை தேவையான பொருட்களை மக்காவுக்கு கொண்டு வந்து தன்னுடைய பார்ட்னர், வியாபார பார்ட்னருக்கு அதிகமான இலாபத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஒருவராக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு வியாபாரியாக இல்லை, ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க வியாபாரியாக 25 வயதுக்குள்ளாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த இடத்தில் நபி அவர்கள் உம்மி நபி என்று நாங்கள் சொல்கின்றோம். வல்லதி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹு, அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களிலிருந்து ஒரு உம்மி சமூகத்திலிருந்து ஒரு உம்மி நபியை அனுப்பி வைத்தான் என்றால் உம்மி நபி என்று சொல்வது அவர்கள் எழுதுவதற்கு அறியாதவர்களாக இருந்தார்கள், எழுதிய ஒன்றை வாசிப்பதற்கு அறியாதவர்களாக இருந்தார்கள் என்பது மாத்திரம்தான் பொருளாகவே அல்லாமல் அவர் திறமையற்றவராக, ஆற்றலற்றவராக அவர்கள் இருக்கவில்லை என்பது பொருளாக மாட்டார். எனவே அவர்கள் ஆற்றலுள்ளவர்களாக இருந்திருக்கிறார் என்பது மிக முக்கியம். எனவேதான் வியாபாரத்தில் எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்வது, எவ்வளவு லாபம் பெறுவது என்பது பற்றியெல்லாம் அவர்கள் தெரிந்திருந்த விளைவாகத்தான் அவர்கள் இவ்வளவு இலாபங்களை கொண்டு வந்து
குடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறதை பார்க்கணும். நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நுபுவத்துக்கு முன்னர் மற்றொரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நபி அவர்களுடைய திருமணம். இப்படி ஹதீஜா அன்னையோடு வியாபாரம் செய்கின்ற போது ஹதீஜா அன்னைக்கு ஒரு சிந்தனை தோற்றம் பெறுகின்றது. நான் ஏன் இந்த முஹம்மது என்கின்ற இந்த இளைஞரை திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது? எனவே தன்னுடைய திருமண விருப்பத்தை அவருடைய நண்பியாக இருந்த நபீசா பின்த் மணியாவிடம் சொல்லி அனுப்புகின்றார்கள். தனக்கு இப்படி முஹம்மதை என்கின்ற அந்த இளைஞரை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு விருப்பம் இருக்கின்றது, ஆர்வம் இருக்கின்றது என்று அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிப்படுத்துகின்றார். இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரத்த உறவுகளாக இருக்கின்ற சாச்சா பெரியாப்பா போன்றவர்களிடம் இவற்றை சொல்கின்ற போது அவர்களும் பலர் அதிலே உடன்படுகின்றார்கள். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 25வது வயதில் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை ஏலவே 2 முறை திருமணம் முடித்து 2 முறையும் அவர்களுடைய கணவன் மரணித்திருக்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு சம்மதித்தமே என்பது ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு தீர்மானமாக இருப்பதை பார்க்கும். மனிதர்களில் மிகவும் அழகானவர், வாட்டசாட்டமானவர், முழுமையான அந்த சந்திரன் இருக்கின்ற அந்த நாளில் சந்திரனை பார்த்தால் சந்திரன் அழகாக இருக்குமா, இறை தூதர் அழகாக இருக்குமா என்று கேட்டால் இறை தூதர் தான் அழகாக இருப்பார்கள் என்று சொல்கின்ற அளவு வாட்டசாட்டமான அழகான ஒரு மனிதர், நபி மனிதர்கள் எல்லாம் சிறந்த மனிதர். அத்தகைய மனிதர் மரணிக்கின்ற போது கூட அவருடைய தாடியில் நரைத்திருந்த முடிகளை எண்ணி பார்க்க முடியுமான அளவு தான் இருந்தது. 7 மயிர்கள் நரைத்திருந்தன என்ற ஒரு கருத்து இருக்கு. அப்படின்னால் 25வது வயதில் எவ்வளவு அழகானவராக வாட்டசாட்டமானவராக ஒரு இளைஞராக அவர்கள் இருந்திருப்பார்கள். அதே நேரத்தில் நல்ல ஒரு வியாபாரி, திறமையான வியாபாரி, தன்னை மக்காவில் ஒரு அதாவது ஆற்றல் மிக்க ஒரு வியாபாரியாக இப்போ ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் இத்தகைய ஒரு தீர்மானத்துக்கு வருவது என்பது ஆச்சரியமான உண்மையிலே அவர்களுடைய தீர்மானம் எவ்வளவு அறிவுபூர்வமான தீர்மானம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்ததன் பிறகு அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களோடு சேர்ந்து செய்த அந்த பங்களிப்புகள், அவருக்கு துணையாக இருந்த அந்த சரிதங்களை படிக்கின்ற போதுதான் நபி அவர்களுடைய அந்த தீர்மானம் எவ்வளவு மிகச்சரியான ஒரு தீர்மானம் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். உண்மையில் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த வியாபாரியாக இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் 40 வயது மதிக்கத்தக்க இந்த பெண்ணை அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு முன்னே இருவரை திருமணம் முடித்திருந்தார். அபு ஹாலா என்கின்ற ஒருவரை திருமணம் முடித்திருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்ததாகவும் சொல்லப்படும். அவருடைய மகனுடைய பெயர் ஹிந்த். இந்த மகன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர்கள் உஹது பத்ர் யுத்தங்களில் கலந்து கொண்டதாகவும் வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. அதே போன்று மற்றொரு வரை திருமணம் முடித்திருந்தார்கள். அவரை தொடர்ந்து அகீத் இப்னு ஐதா என்கின்ற ஒருவரை திருமணம் முடித்திருந்தார். அவருக்கும் ஒரு மகள் இருந்த, அந்த மகளுடைய பெயரும் ஹிந்த் என்றுதான் வந்திருக்கின்றது வரலாற்று புத்தகங்கள். அதனைத் தொடர்ந்து மூன்றாவதாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவரை திருமணம் முடிப்பதற்காக ஏராளமான குரேஷி தலைவர்கள் காத்திருந்தார்கள், கேட்டு சென்றார்கள். ஆனால் யாரையுமே அவர் அனுமதிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். திருமணம் முடித்தார்கள். அவர்கள் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 குழந்தைகள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருளாக கொடுக்கின்றார்கள். முதலாவதாக அபுல் காசிம், அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் காசிம் என்று அழைக்கப்படுகின்றார். காசிம், 2வது ஜெய்னப், 3வது ருக்கையா, 4வது உம்மு குல்சூம், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹும் மற்றும் அப்துல்லா என்கின்ற இந்த 6 செல்வ குழந்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா மூலமாக பெற்றுக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை கிடைத்தது இப்ராஹிம் என்று, அது மற்றொரு மனைவிக்கு கிடைத்த குழந்தை. ஹதீஜா நாயகிக்கு தான் 6 குழந்தைகளும் கிடைக்கின்றன. இந்த 6 குழந்தைகளில்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னர் 5 குழந்தைகள் மரணிக்கின்றார்கள். ஒரு தகப்பன் மரணிப்பதற்கு முன்னர் அவருடைய குழந்தைகளில் 5 குழந்தைகள் மரணித்து விடுகிறது யார்கள் என்றால், எவ்வளவு ஒரு கவலையான ஒரு துக்காரமான ஒரு நிகழ்வாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னர் அவருக்கு துணையாக இருந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறார்கள். அவர்கள் மரணிக்கின்ற போது அவர்களுக்கு 50 வயது. அதைத் தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பிள்ளைகளாக அவர்கள் மரணிப்பதை நாங்கள் பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மரணித்த ஒரே ஒரு பிள்ளை அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான். அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 6 மாதங்களோடு மரணித்து விடுகின்றார். இப்படி ஒரு சோதனை மிக்க, கடும் சோதனை மிக்க ஒரு வாழ்க்கையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் ஹதீஜா நாயகி என்கின்ற அந்த பாத்திரம் மிக முக்கியமான ஒரு பாத்திரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எப்போதும் நன்றி மறக்கா தான் அவர்கள் மரணித்ததன் பிறகும், ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததன் பிறகும் நன்றி மறக்காமல் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். எந்த அளவுக்கு என்றால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து மிக விருப்பமான மனைவியாக இருந்தவர் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுவார்கள், நான் உயிரோடு இருந்த ஏனைய மனைவிமார்கள் விடயத்தில் கூட நான் பொறாமைப்பட்டது கிடையாது, ஆனால் மரணித்திருந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடயத்தில் தான் எனக்கு ரோசம் வந்துவிடும். அந்தளவு தூரம் நபி அவர்கள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஞாபகப்படுத்துவார்கள். மகர்த்து அலா நிசா இன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா அலா ஹதீஜா, ஹதீஜா அவருடையத்தில் மாத்திரம்தான் நான் ரோசம் கொண்டிருக்கிறேன். பைமிலம் அத்ரிக்கா, நான் அவ கண்டும் அதாவது அவ சந்தித்ததும் கிடையாது. ரசூல்லா உடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகி இருக்கும் வரைக்கும் வேறு யாரையும் திருமணம் முடிக்கவில்லை. அதுக்கு பிறகுதான் ஏனைய திருமணங்கள் எல்லாத்தையும் முடிக்கின்றார்கள். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தளவு தூரம் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஏசித்தார்கள் என்றால், வக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா துபிஹா ஷாத் ஃபயகுல், ஒரு ஆடு அறுத்தாலும் வீட்டில் அர்சிலூ பிஹா இலா அஸ்திகாய ஹதீஜா, ஹதீஜாவுடைய நண்பிகளுக்கு அனுப்பி வையுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அந்தளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேசிக்கக்கூடியவர் தான். ஃபஅஃதபத் யௌமன், அதாவது இந்த விடயம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை கோவித்து, அதாவது ஒரு முறை ஒரு சந்தர்ப்பத்தில் கோபம் கொள்ள செய்யும் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கோபத்தை விளங்கி கொண்ட ரசூல்லா ஆயிஷா ரழியல்லாஹு சொல்கிறாங்க, அவட அன்பு எனக்கு அப்படியே ஊத்தப்பட்டு அதால் ஒன்று செய்யலாது, ரைட், அந்த அன்பு என்ன செய்யலாது, யாராலும் பிரித்து எடுக்கலாது, ரைட் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். ஹைரு நிசாயா மரியம் பின்த் இம்ரான் வ ஹைரு நிசாயா ஹதீஜா பின்த் ஹுவைல், இந்த சமூகத்தில் மிகச்சிறந்த பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மரியம் பின்த் இம்ரான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கின்றார்கள், வ ஹைரு நிசாயா, மிகச்சிறந்த பெண் யார் என்றால் ஹதீஜா பின்த் ஹுவைலித் என்று ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பாராட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது அவர்கள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக, அவரை புகழ்ந்து பேசக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்தளவு தூரம் அந்த ஒரு பிணைப்பு, நெருக்கம், அன்பு என்பது இருந்திருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வருகின்ற வகுப்புகளிலே ஹதீஜா நாயகி எந்தளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய முதல் வகி இறங்கி முதல் 10 வருடங்கள் எந்தளவு தூரம் ஒரு அற்புதமான ஒரு பங்களிப்பை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய, நெருக்கத்துக்குரிய மனைவியாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்கள் மரணிக்கும் வரை வேறு யாரையும் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. இன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திலே கேலி செய்கின்றார், அசிங்கப்படுத்துகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடலியல் ஆசைகள் மிகுந்த ஒருவராக இன்றைய இந்த அசிங்கமான உலகம், அசிங்கமான மனிதர்கள் சிலர் அவர்களை காட்சிப்படுத்த முனைகின்றார்கள். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், 25வது வயதில் 40 வயது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் அவர்களோடு 25 வருடங்கள் வாழ்கின்றார்கள். 50 வயது வரை
வேறு யாரை பற்றியும் அவர்கள் யோசிக்கவில்லை. உண்மையிலே ஒரு மனிதன் பல திருமணங்கள் முடிப்பதாக இருந்தால், அவருடைய உடலியல் ஆசைகள் அவர்கள் கூடுதலாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக பல திருமணங்கள் முடிக்க வேண்டும் என்றிருந்தால், அவர் 25 வயதில், 30 வயதில், 35 வயதில் தான் அவர்கள் திருமணம் முடிக்க வேண்டும். 50 வயது கடந்ததற்கு பிறகு அல்ல. இது மனிதனுடைய இயல்பான தன்மை. எனவே அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 வயது வரைக்கும் வேறு ஒருவரையும் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை, ஹதீஜா நாயகியோடு மாத்திரம்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு கண்ணியமானவர்களாக உயர்ந்தவர்களாக அவர் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறேன். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை அவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்ந்திருப்பதை பார்க்கும். மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் தொடர்பாக இருக்கின்ற ஒரு சம்பவம். ரசூல்லாவுடைய நுபுவத்துக்கு முன்னைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பான ஒரு சம்பவம். உண்மையிலே ஜெயித் ரதியல்லாஹு அவர்கள் மக்காவிலே அவர்கள் ஒரு யுத்தத்தின் போது அவர்கள் கைதியாக பிடிபட்டு பலரிடத்திலே அடிமையாக இருந்து கடைசியாக அவர்கள் அன்னை ஹதீஜாவுடைய அடிமையாக அவர்கள் இருக்கின்றார். அன்னை ஹதீஜா திருமணம் முடித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமையாக ஜெயித் ரதியல்லாஹு அவர்களை கொடுக்கின்றார்கள். இப்போது ஜெயித் ரதியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அடிமையாக அவர்கள் பணி செய்து வருகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஜெயிதுடைய பெற்றோருக்கு கேள்விப்படுகின்றது, மக்காவிலே தங்களுடைய மகன் இன்னாரிடத்தில் அடிமையாக இருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்படுகின்றது. இப்போது ஜெயித் ரதியல்லாஹுடைய தகப்பனாரும் அவருடைய சாச்சாவும் ஜெயிதை பெற்றுக்கொள்வதற்காக மக்காவுக்கு வருகின்றார். மக்காவுக்கு வந்து இப்போது நபி அவர்களிடத்திலே அவர்கள் பேசுகின்றார்கள், நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுத்து எங்களுடைய மகனை எடுத்துச் செல்வோம். ஏன்னா அந்த காலத்தில் ஒருவருடைய அடிமையாக இருந்தால், அவர் தன்னுடைய சொந்த மகன் என்றாலும் அடிமையாக இருந்தால் விலை கொடுத்து தான் வாங்க வேண்டும். அப்படி ஒரு அடிமை சமூக அமைப்பு தான் அன்றைய காலத்தில் காணப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அப்படியெல்லாம் ஒரு நிபந்தனை, நீங்கள் ஜெயிதிடத்தில் போய் கேளுங்கள், அவர் உங்களோடு செல்வதற்கு விரும்பினால் எந்தவித பணம் செலுத்தாமலும் நீங்கள் அவரை அழைத்துக்கொண்டு செல்லலாம். அவர் என்னோடு இருப்பதற்கு தான் அவர் தொடர்ந்து விரும்புவார் என்றிருந்தால் அவரை நீங்கள் விட்டுவிட்டு செல்ல வேண்டும், அவரை நிர்பந்திக்க கூடாது என்று சொல்கின்றார். இப்போது ஜெயிதிடத்திலே போய் சொந்த தகப்பனும் சாச்சாவும் போய் அவர்கள் வினவு கொண்டார்கள், உன்னுடைய விருப்பம் இதுவென்று? அவர்கள் சொல்கின்றார்கள், நான் முஹம்மத் அவரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் அவர் நபியாக இருக்கவில்லை, அவரிடமே நான் அடிமையாகவே இருந்து விடுகின்றேன். அதாவது ஒரு மனிதன் அடிமையாக இருக்க விரும்புவது என்பது ஆச்சரியமானது. இதனால் அடிமை சமூக அமைப்பு தான் அந்த காலத்தில் காணப்பட்டது. அப்படி இருக்கின்ற போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அடிமையாகிய ஜெயிதை மிகவும் கண்ணியமாக, கௌரவமாக, தன்னுடைய மகன் போல் அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள், கவனித்திருக்கிறார்கள். அதன் விளைவாக தன்னுடைய சுதந்திரம் பெற்று தன்னுடைய தகப்பனோடு செல்வதற்கு கூட அவர்கள் விரும்பவில்லை. தகப்பனுக்கு பெரிய ஒரு பண சுமை இருக்கிறது என்றால், தன்னை இப்போது பணம் கொடுத்து விடுதலை வாங்க வேண்டும் என்கின்ற தேவை இருக்கிறது. அதற்காக இல்லை வாப்பா, நீங்கள் பணத்தை செலவழிக்க வேண்டாம், நான் இவரோடு இருந்து விடுகிறேன் என்ற நிலை கூட இல்லை. ஏன்னா ரசூல் சொல்லிட்டாங்க, நீங்கள் அவர் உங்களோட வாராண்டா, எந்த பணமும் எனக்கு தர வேண்டிய தேவையில்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஆனால் ஜெயித் என்ன சொல்கிறாரு, நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நான் இருந்து விடுகிறேன் என்று சொல்ல ரசூலில் சொல்லிட்டாங்க, என்ன தெரியுமா, இன்றையிலிருந்து நீங்கள் அடிமை இல்லை, நீங்க ஜெயித் பின் முஹம்மத், இன்றையிலிருந்து நீங்க ஜெயித் பின் முஹம்மத், என்னுடைய வாரிசாக நீங்க மாறுறீங்க, இந்த வாரிசு சொத்துல உங்களுக்கு வராசத் கிடைக்கும். ஏன்னா அந்த காலத்துல வளர்ப்பு மகன் என்று ஒரு முறைமை இருந்தது. வளர்ப்பு மகன் என்பவர் சொந்த மகனாகத்தான் பார்க்கப்படுவார். அவருக்கு என்ன செய்யணும், வராசத்திலிருந்தும் பங்கு போக வேண்டும். இந்த நிலைமை ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாகத்தான் ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார். ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஆரம்ப நபர்களில் ஒருவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சுமார் 17 வருடங்கள் இஸ்லாத்தில் ரசூல்லாவுடைய வளர்ப்பு மகனாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை இறக்கினான், நீங்கள் உங்களுடைய யாருடைய தந்தையோ அவருடைய தந்தையை கொண்டுதான் நீங்கள் அழைக்க வேண்டும், யாருக்கும் வளர்ப்பு மகன் சொந்த மகனாக மாட்டார்
என்கின்ற சட்டத்தை இறக்கியதை தொடர்ந்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அதனை தொடர்ந்து ஜெயித் பின் முஹம்மத் அல்ல என்று அவர்கள் பிரகடனப்படுத்திவிட்டு, ஸோ அதற்கு அதனை மாற்றமாக அது சமூக ஒழுங்கில் மரபில் இருந்தது. என்ன சொந்த மகன், சொந்த மகன் ஆக இருந்தால் சொந்த மகனாக தான் ட்ரீட் பண்ணும். எனவே அந்த சமூக ஒழுங்கை மாற்றத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு ஒழுங்கு செய்கிறாங்க. ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்து தலாக் சொல்லியிருந்த பெண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து காண்பிக்கிறார்கள். அவர் இந்த சொந்த மகன் அல்ல, அதே நேரத்தில் இந்த வளர்ப்பு மகன் சொந்த மகன் ஆக மாட்டார் என்ற அந்த சம்பிரதாயபூர்வமான மரபையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலமாக உடைத்து காண்பிக்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இந்த என்னென்றால், வளர்ப்பு மகன் சொந்த மகன் தான், சொந்த மகன் மனைவியை திருமணம் முடிக்கணுமா? வாப்பக்கு முடிக்கலாம். சொந்த மகன் தலாக் சொன்னதுக்கு பிறகு அந்த மகண்ட மனைவியை திருமணம் முடிக்கணுமா? இயலாது. ஏண்டா, ஒருவர் திருமணம் முடித்தால் அவருடைய மனைவி அவருடைய தந்தைக்கு நிரந்தர மகரமாக மாறிடுவார், நிரந்தர மகரமாக மாறிடுவார். இந்த நிலை இல்லை என்பதை காண்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெய்துடைய மனைவியை திருமணம் முடித்தும் அவர்கள் காண்பிக்கின்றார்கள். இப்படி ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை முறையைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்திருக்கின்றார்கள். உண்மையிலே இன்னும் ஏராளமான பல்வேறு விதமான சுவாரஸ்யமான சம்பவங்கள், படிப்பினைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவில் இருக்கின்றன. அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மக்காவில் செய்கின்ற கௌபாவை புனர் நிர்மாணம் செய்கின்ற பணியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கெடுக்கின்றார்கள். அது ஒரு புதுமான ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்தளவு தூரம் ஒரு மிக உயர்ந்த ஒரு சமூக அந்தஸ்து இருந்தது என்பதை காண்பிக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌபாவை புனர் நிர்மாணம் செய்கின்ற அந்த பணியிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த பங்களிப்பு. இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பாகவும் ஏனைய இன்னும் சில விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் அடுத்த வகுப்பிலே கலந்துரையாடுவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ